ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மிஸ் குக்கி ஃபை சேனல். வருகின்ற தீபாவளிக்கு ஸ்பெஷலாக பாரம்பரிய பலகாரத்தில் உண்டான அதிரசம் சுவையாகவும் சாஃப்டாகவும் எளிமையாகவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது மாவு பச்சரிசி. கடையில் மாவு பச்சரிசி அதிரசத்துக்குன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. பாத்திரத்தில் 2¼ டம்ளர் அரிசியை போடுங்க. கிராம் அளவில் 500 கிராம் தண்ணி ஊற்றி சுத்தம் பண்ணி 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 2 மணி நேரம் கழித்து தட்டு போட்டு தண்ணியை சுத்தமாக வடிச்சுடுத்துடலாம். வீட்டுக்குள்ளேயே பேஸ்டியை ரெட்டையாக மடித்து போட்டு அரிசி 20-30 நிமிஷம் காய வச்சுக்கலாம். இது சுத்தமான உருண்டை வெல்லம். இதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதோட அளவு 375 கிராம். பொடியாக பொடிச்சு வச்சுக்கலாங்க. அரிசியை கையில் எடுத்தால் அரிசி கையில் ஒட்டணும். இந்த அளவு காஞ்சா போதும். எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு பாதி பாதியாக போட்டு அரைக்கலாம். சல்லடை வச்சு சலைச்சிக்கலாம். குருணையை மிக்சி ஜாரில் போட்டு மீறி பாதி அரிசியை போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ சலிச்சு எடுத்தீங்கன்னா 1 ஸ்பூன் குருணை இருக்கும். இதே இட்லி மாவு அரைக்க யூஸ் பண்ணிக்கோங்க. மாவு நம்ம கச்சாயம் செய்கிற வரைக்கும் இதே ஈரப்பதத்தோடு அப்படியே இருக்கணும். அதனால் ஒரு ஜாரில் போட்டு நல்லா கையில் அழுத்தி விட்டு மூடி போட்டு மூடி வைங்க. இப்போ பாகு காய்ச்ச ஆரம்பிக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கடாயை வச்சு பொடிச்ச வெலை 2 டம்ளர் கிராம் அளவில் 375 கிராம் சேர்த்து தண்ணி 3/4 டம்ளர் மில்லி அளவில் 100 அளவு சேர்த்து வெல்லம் கரையிற வரைக்கும் கரண்டி வச்சு நல்லா கலக்கி விடுங்க. வெல்லம் கரைஞ்சிருச்சுன்னா ஜீரா பொங்கி வரும். இப்போ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். வெல்லம் ஜீராவில் வெந்து வாசனை கமகமன்னு வரும். இப்போ நம்ம பாகு பதம் பார்க்க ஆரம்பிக்கலாம். தட்டில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஜீராவை எடுத்து தண்ணியில் ஊற்றினா அடியில் நிற்குது, கையில் எடுக்க வரலை. அப்போ இன்னும் கொதிக்கணும். 2 நிமிஷம் விட்டு பார்க்கலாம். தண்ணியில் ஜீராவை விட்டு பார்த்தீங்கன்னா பாகு கீழே இறங்கி கையில் திரட்டினா திரட்ட வரும், ஆனால் உருட்ட வராது. இன்னும் சில வினாடிகள் கொதிக்கட்டுங்க. இதுக்கு அடுத்த பதம் தான் நமக்கு தேவையான பதம். அடுத்த பதம் பார்க்கலாங்க. தட்டில் தண்ணியில் ஜீராவை விட்டு கையில் உருட்டி பாருங்க. உருட்ட முடியும். அந்த சூடு இருக்கும். சூடு 1 செகண்ட் அப்படியே தணியணும். அதுக்கப்புறம் தான் உருட்ட வரும். உருட்ட முடியும். மெத்து மெத்துன்னு இருக்கும் பாருங்கள். சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். நல்லா உருண்டை வரும். சாஃப்டாக உருண்டை வரும். இதுதான் அதிரச பதம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சுக்கு பொடி 1 டீஸ்பூன் போடுங்க. ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன். எள்ளு 1 டீஸ்பூன். நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் போடுங்க. நல்லெண்ணெய் எதுக்குன்னா ஜீரா வந்து அடுத்த பதத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்கும் அதிரசம் சாஃப்டாக இருக்கிறதுக்காகவும் போடுறது. நல்லா கலக்கி விட்டுட்டு மாவை எடுத்து போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. எனக்கு அப்படியே கொட்டிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, மாவு ஈரமாக இருக்குது. பாகும் சூடாக இருக்கிறதுனால கட்டி ஆகாது. அப்படியே நல்லா கலக்கி விடுங்க. இன்னும் கொஞ்சம் மாவு இருந்துச்சு, அதையும் போட்டுட்டு நல்லா கலக்கி விடலாங்க. நல்லா கலக்கி விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மாவு அதிரசம் சுடுற பதத்துக்கு இருக்கா அல்லது ரொம்ப இளக்கமாக தளர்வாக தண்ணி பதத்துக்கு இருக்கான்னு பாருங்கள். இளக்கமாக தளர்வாக இருந்துச்சுன்னா மாவு நீங்கள் 5-6 நாள் கழித்து அதிரசம் பண்ணினீங்கன்னா மாவு இறுக்கமாக மாறிடும். நான் நாளைக்கு செய்ய போகிறேன். அதனால் எனக்கு மாவு கெட்டியாக வேணும். அதுக்காக ஸ்டவ்வில் 1 நிமிஷம் கிளறி விட்டுட்டு அப்புறமா ஆஃப் பண்ண போகிறேன். மாவு நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் நெய்யை தடவிட்டு அதிரச மாவை ஃபுல்லாக போட்டுருங்க. எத்தனை நாள் கழித்து நீங்கள் பண்ணாலும் மாவு கெடாது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லா மாவையும் போடுங்க. நல்லா மேலே நெய் தடவி மூடி வச்சுருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு அரையிலேருந்து 1/4 லிட்டர் வரைக்கும் ஆயில் ஊற்றிக்கலாங்க. மாவு பாருங்கள், காயாமல் நல்லா இருக்குது.
உருண்டை உருட்டுற பதத்துக்கு நல்லாயிருக்கு. ஆயில் தடவி கொஞ்சமாக உருண்டைகளை பிடிச்சி வச்சுக்கோங்க. நான் சின்ன சின்ன உருண்டைகளாக தான் பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருண்டைகளை பிடிச்சி வச்சுக்கோங்க. பட்டர் ஷீட்டில் உருண்டையை வச்சு உள்ளங்கை மேட்டில் இப்படி தட்டுங்க. தேவையானதை தட்டி வச்சுக்கோங்க. அடுத்து அதிரசம் போட ஆரம்பிக்கலாங்க. சின்ன மாவு உருண்டை எடுத்து போடுங்க. மேலே எளிமை வந்துருச்சுன்னா எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு அர்த்தம் ஆகுது. இப்போ அதிரச மாவு தட்டி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து போடலாங்க. இந்த பக்கம் வெந்துச்சுன்னா திருப்பி போடுங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். அந்த பக்கமும் வேகட்டும். வெந்த மாவு தானே, லைட்டாக செவந்தா போதும். அடியில் ஜார்னி விட்டு மேலே ஒரு ஜார்னி வச்சு லைட்டாக ஆயில் பிழிங்க. நிறையா பிழிஞ்சிடாதீங்க, அதிரசம் மொறுமொறுன்னு ஆயிரும். இதே மாதிரி எல்லா அதிரசத்தையும் போட்டுடுங்க. அதிரசம் சூப்பராக வர்றதுக்கு டிப்ஸு, டிப் நம்பர் 1, அரிசி ஈரமாக இருக்கணும், அப்போ தான் மாவும் ஈரமாக இருக்கும். டிப் நம்பர் 2, வெள்ளப்பாக தண்ணியில் விட்டிங்கன்னா கையில் உருட்ட முடியும், மெத்து மெத்துன்னு சாஃப்டாக இருக்கணும். டிப் நம்பர் 3, நாம் அதிரசத்தை எண்ணெயில் பொறிச்சு எடுத்த பிறகு உள் மாவு சூட்டோடு இருக்கிறதால இன்னும் அதிகப்படியாக வேகும். அதனால் லைட்டாக வெந்தால் போதும், லைட்டாக ஆயில் பிழிஞ்சு எடுத்தீங்கன்னா கடையில் இருக்கிற மாதிரி அதிரசம் சாஃப்டாக இருக்கும். சூப்பரான சுவையில் சாஃப்டான இந்த சைஸில் 30 அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு தீபாவளியை சூப்பராக கொண்டாடுங்க. ஹாப்பி தீபாவளி. இந்த வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.